ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ சென்னை எஃப்சிக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எதனா ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரும், சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். பட் சென்னை எஃப்சிக்கிட்ட என்ன வந்துட்டு இருக்கு ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நன்றிகளை தான் பலமுறை சொல்லிட்டு வராங்க. ஸோ அதை பற்றியும் கிட்டத்தட்ட அப்கமிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம், லாஸ்ட் வீடியோலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப் டு டேட் வரைக்கும் சென்னை எஃப்சி என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட கூடி சேர்த்துல நன்றிகளை சென்னை எஃப்சி தெரிவிப்பாங்க. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயருக்கு நன்றிகளை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸில் இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்கேல், ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச். ஸோ கிட்டத்தட்ட அஃபிஷியலாக ஒரு வழியாக கேரளா பிளாஸ்டர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மைக்கேல பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட மல்டி டீல சைன் இன் பண்ணியிருக்காங்க, ஹெட் கோச்சாக நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 2026 வரைக்கும் அவர் கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச்சாக இருக்க போகிறாரு. ஸோ மிஸ்டர் மைக்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 ஆகுது, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 3 சாம்பியன்ஷிப்ன்ற மாதிரி கப் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸ்வீடிஷ் சாம்பியன்ஷிப், ஸ்வீடிஷ் கப் வின்னர், அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரியன் சூப்பர் கப் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட மேட்சஸை பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரீஸ், ஸ்வீடன், சைனா, நார்வே, தாய்லாண்ட்ற மாதிரி, ஈவன் சிங்கப்பூர்ன்ற மாதிரி ஏகப்பட்ட நாட்டில் பார்த்தீங்கன்னா கிளப்பை லீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு ஜாயின் பண்ண மைக்கேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாசிட்டிவ் டிஸ்கஷன், ஏகப்பட்ட இன்ஸ்பைரிங் மூலயமா கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட என்னோட கோச்சிங் கரியரை பார்த்தீங்கன்னா ஏசியாவில் கிட்டத்தட்ட 3வது முறை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூப்பர் கண்ட்ரிக்குள்ளே நான் உள்ள வர இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னால் பொறுத்துன்னு இருக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நான் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கண்டிப்பாக ஏகப்பட்டதை நம்ம ஃபியூச்சரில் ஒன்றா என்ஜாய் பண்ண போகிறோன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருப்பார் கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச். சரி, ஓகே. அவங்களோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கார்லோஸ் என்ன சொல்லியிருப்பார்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஒரு கோச்சை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஏகப்பட்ட இன்டர்வியூஸ், ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி ஏகப்பட்டதை மென்ஷன் பண்ணியிருப்பார். கடைசியில் மைக்கேல் தான் கிட்டத்தட்ட எங்களோட டிசிஷனுக்காக, எங்களோட கிளப்போட தாட்காக செட் ஆனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மைக்கேல் பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பர் கோச், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஹங்கரோடு இருக்கார். கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸை, எங்களுக்கு தேவையான அனைத்து பாக்ஸ்குள்ளேயும் அவர் டிக் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி அவர் மெசேஜ் பண்ணியிருப்பார். சரி, ஓகே, கேரளா பிளாஸ்டர்ஸ் ஓகே, அப்கமிங் சீசனில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு கேமை காமிப்பாங்க எதிர்பார்க்கலாம். மறுபக்கம் சென்னை எஃப்சி கிட்டத்தட்ட ஜார்டன் மரேக்கு பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீசன் சென்னைனுக்காக ஜார்டன் மரே 7 கோல் அண்ட் 4 அசிஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு கோல் அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அவங்களோட டாபி கேமில். ஸோ அதை யாராலையும் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பார் ஜார்டன் மரே, கோனா சீல்ஸ் தான் அங்கேயும் இங்கேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போராடிருப்பார் டீமுக்காக, அண்ட் இன்ஜுரினால கொஞ்சம் சஃபர் ஆனார். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவரோட ப்ரைம் ஃபார்ம் கிட்டத்தட்ட ஜார்டன் மரே நான் தான்றவங்க காமிச்சதே பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு எதிராக ஒரு மொதல் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜார்டன் மரே திரும்பி வந்துட்டார், நம்மளுக்கு வெயிட்டாக இருக்க போது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒடிசாவில் ஒரு ஹெட்டரில் ஸ்கோர் பண்ணியிருப்பார் லாஸ்ட் மினிட் கோல், அதெல்லாம் கூட யாராலும் மறக்க முடியாது. அவரே அது சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனால் ஜார்டன் மரேக்கு சென்னை எஃப்சி நன்றின்னு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜார்டன் மரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்ஸாக இருந்தார், பட் தேவையான நேரத்தில் ஒரு கோலும் ஸ்கோர் பண்ணார். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜோட ஒரு பிளேயரான அதை நம்ம சொல்ல முடியாது ஜார்டன் மரே பொறுத்த வரைக்கும், பட் ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நன்றி ஜார்டன் மரே. நெக்ஸ்ட் வேறு யாருக்கு கொடுத்துருக்காங்க, லசர்ஸ் இருக்க வச்சுக்கு ஃபியூச்சரில் காத்துட்ருக்கு. இப்போதைக்கு கிறிஸ்டியன் பட்டோச்சோவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்டியன் பட்டோச்சோ பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அவரோட பாசிங் அக்குரசி வேறு எந்த பிளேயருக்குமே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணார். மிட்ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் சென்னை எஃப்சிக்கு அழகாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரே சொல்லலாம். ஒரு பக்கம் கோனாசில்ஸை பற்றி நம்ம பேசுவோம், ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு. ஈவன் சிமிலர் லைக் கொனார்சில்ஸ் போலவே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டன் பட்டோச்சோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் டிஃபென்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அவர் தடுத்துட்டு அந்த ஒரு அக்ரெஷனை காமிச்சிருப்பார், அதுலேருந்தே தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ டீமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஏரியாஸும் பார்த்தீங்கன்னா டீமுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ன்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். பட் என்னன்னா ஃபைனலில் ஒரு பஞ்ச் ஆஃப் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. டீமில் அந்த லைனப்பில் அவன் கையில் கிரியேட் பண்ண லைனப் செட்டப் பண்ணல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் பட்டோச்சோக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்க மாட்டார், அவருக்கு சூட்டபுளாக இல்லை. ஏன்னா ராஃபான்ற மாதிரி மூவ் பண்ணி, ஸோ டிஃபென்ஸில் 2 சென்டர் பேக்குன்ற மூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால கிறிஸ்டன் பட்டோச்சோக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவரும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பண்ணிட்டு வந்தார். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம், லாங் ஷாட்லாம் எடுப்பார். ஸோ கிட்டத்தட்ட அந்த இன்ட்ரோ சீன்லாம் காமிச்சாங்க அவர் சைன் இன் பண்ணோடனே, அப்படியே கிராசஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா பால் உள்ள அந்த ஒலிம்பிக் கோல்லாம் ஸ்கோர் பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்போ எதனா மேட்ச்சில் பண்ணுவார்னு, பட் அந்தளவுக்கு அவர் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. பட் சென்னை அந்தளவுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லலாம். ஒரு நீங்கள் ஃப்ரீ கிக் எடுங்க, நீங்கள் கிராசஸ் அதை கார்னர் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எதுக்கேத்தால் ராஃபா ராஃபான்னு போனதுனால இவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளால் பார்க்க முடியல, ஈவன் அவராலையும் காமிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆகாஷ் சங்வான்,
மறக்க முடியாது ஆகாஷ் சவான் கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சி பிளேயர்னு சொல்லலாம். சென்னை எஃப்சிக்கு பாஸ்ட் டூ சீசன் தாமஸ் பீரியடும் சரி அவன் பீரியடும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தார். என்ன தாமஸ் பீரியடோட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருப்பார், பட் அது கோல் ஸ்கோர் மூலமா காமிச்சிட்டார். எப்பவுமே சப்ளை நல்லா கொடுப்பாரு, இப்போ கோல் ஸ்கோர் பண்ணி நான் இருக்கம்பான்னு காமிச்சிக்கிட்டாரு. இந்த சீசன் ஏன் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கு நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஸோ கிட்டத்தட்ட சப்ளை கொடுக்குற பால் அங்கே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பெருசாக ஆள் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அவனோட கேம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் லெஃப்ட் பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாருன்ற மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம். பட் ஆகாஷ் அவனோட சப்ளை அங்கே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதே தவிர, கிட்டத்தட்ட அந்த கோல் ஸ்கோர் பண்ணது எல்லாமே முக்கியமான கோல்னு சொல்லலாம். தேவையான இடத்துல முக்கியமான மேட்ச்சில் கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஈவன் நம்ம பிளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு முக்கியமான கோலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு ரைட் பேக் லெஃப்ட் பேக் மூலமா கிடச்சிருக்கும், அதில் ஆகாஷ் அங்கோனோட கோல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு சூப்பர் லெஃப்ட் பேக்கை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல பிளேயர், ஸோ சூப்பர் கிராஸபிலிட்டி இருக்குது லெஃப்ட் பேக்லேயும். அவர் இந்த சீசன் கொஞ்சம் மிஸ்டேக்காக இம்ப்ரூவ் பண்ணி சூப்பர் வந்தார், இப்போ ஃபைனலாக அவர் மிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆகாஷ் அங்கோன் மிஸ் பண்ணுறோமா இல்லை ஆகாஷ் அங்கோனுக்கு பதில் நம்ம ஒரு குட் பிளேயரை சைன் பண்ணிருக்கோம், மனதாரோ ஜெயசே வரான்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் ஆகாஷ் அங்கோனை மிஸ் பண்ணுறோமா இல்லையா உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ வணக்கம் வரும் நம்ம சென்னை கிட்ட எதிர்பார்ப்போம், பட் நன்றி நன்றின்றது தான் சொல்லுது, அதாவது நன்றி நன்றின்னு மட்டும்தான் நம்ம சென்னை எஃப்சி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் 90 ஸ்டாப்பேஜ்ன்ற மாதிரி ட்விட்டர் மூலமாக ஒரு அக்கௌண்ட் மூலம் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த பேஜ்லேருந்து என்ன கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா, ஸோ சோரேசம் ராபின் சிங் இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மல்டி இயர் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைக்கர் நார்த் ஈஸ்ட் யுனைடட் ஜம்ஷத்பூர் எஃப்சின்ற மாதிரி ஏகப்பட்ட கிளப் அப்ரோச் பண்ணாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட வயசு 21 வயசு ஆகுது, ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லலாம். ஸோ முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஐ லீக்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தருவ் எஃப்சியில் தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 19 மேட்ச்சில் 4 கோல் அண்ட் 3 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட கான்ட்ராக்ட் முடிவு காரணத்தினால ராபின்சன் சிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோகன் பகான் அதாவது முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பில் தன்னோட கேமை சூப்பராக ரெப்ரசென்ட் பண்ணவர் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட இகாஸ் டீமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட 27 மெம்பருக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்கமிங் ஃபீஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ்க்காக தன்னோட 27 ஸ்குவாட் இல்லை அதாவது 27 மெம்பர் அந்த ஸ்குவாடில் இருக்கிற மெம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வயசில் நம்ம இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா 2 ஐ லீக் பிளேயர்ஸ் லைக் டேவிட் லச்சன்ஹா அண்ட் எட்மோட் லாரன்ற மாதிரி 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நந்தகுமார் சேகர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் அப்கமிங் கேமுக்காக அவர் அவைலபிளாக இருக்காரு. ஸோ இகாஸ் டீமாக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரைனிங் ஏற்ற மாதிரி அவர் தட்டி தூக்கியிருக்காங்க ஸ்குவாடில். அது மட்டும் இல்லாமல் ரஹீம் அலியை கூட தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரஹீம் அலியோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேஷனல் டீமில் அவர் இடம் பிடிக்கிறதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா குர்பிரீத் சிங் சாந்து அமித் சிங் விஷால் கேத்னு சொல்லலாம். கோல் கீப்பர்ஸில் அண்ட் டிஃபென்ஸில் அமே ரெனவாடி அன்வர் அலி ஜெய் குப்தா மெகதாப் சிங் நரேந்தர் நிக்கில் புஜாரி ராகுல் பேகே சுபஷிஷ் போஸ் அண்ட் மிட்ஃபீல்டர்ஸில் நம்ம தாப்பா பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் அண்ட் ஜேக்சன் சிங் சாந்தே லிசன் கொலாசோ மகேஷன் ஓரம் அண்ட் சஹல் அப்துல் சமார் சுரேஷன் சொல்லலாம். ஸ்ட்ரைக்கரில் நம்ம கிட்டத்தட்ட கடைசி மேட்ச் பார்க்க போகிற சுனில் சேத்ரி விக்ரம் பிரதாப் சிங் மன்வீர் சிங் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி 3 அட்ரஸ் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட புர்பா லட்சன்பா ரியல் காஷ்மீரோட சேர்ந்த முகமது அமாத் இம்ரான் கான் ஜித்தின் எம்எஸ் பாதீப் கோகை இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் அவைலபிளாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே ஃபைனலாக எதனா ஒன்று பார்த்துட்டு முடிக்கலாமே. ஸோ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 90 மினிட்ஸ் ரிசர்ச் அண்ட் ரிப்போர்ட்ன்ற பேஜ் மூலமாக நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பை வாங்கிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கும். பட் இது கன்ஃபார்ம் இல்லை, நான் இனிஷியலாகவே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 50-50 எடுத்துக்கலாம், மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இது நடக்குமா நடக்காதுன்னு. ஸோ ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பை வாங்கிருக்காரு. ஏன்னா அது ஒரு கொல்கத்தா பேஸ்டு கிளப், ஆல்ரெடி கொல்கத்தா ஜெயின்ஸ் ரெண்டு கிளப் இருக்கு, இப்போ கொல்கத்தா பேஸ்ட் கிளப் ஆனால் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் உள்ள வர இருக்காங்க. இதில் என்ன அவர் சொல்ல இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா அவர் வாங்க இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. டாக்ஸ் போயிட்டு இருக்கு, பட் இது நம்ம 50-50 கூட எடுத்துக்கலாம், ஏன்னா கன்ஃபார்ம் ஆகலாம் அப்புறம் நம்ம சொல்லிட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பேஜில். ஸோ கிட்டத்தட்ட முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்கன்னா இன் ஃபியூச்சரில் மேபி முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் நைட் ரைடர்ஸாக கூட வாங்குற வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க எதாக இருந்தாலும் ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்ச பிறகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்ச பிறகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல, ஸோ மேபி வர வாய்ப்பு இருக்கு இல்லைனா டாக்ஸில் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இது ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ அதான் பாஸ் பண்ணேன். சரியா ஐபிஎல் ஃபைனல்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் இல்லாமல் ஏடிகே மோகன் பகானாக இருக்கும்போது, ஸோ சஞ்சீவ் கோயங்கா பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியனே ஆனவுடனே இதுக்கப்புறம் ஏடிகே மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸாக மாறப்போதுன்ற மாதிரி சந்தோஷத்தில் சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஐபிஎல் ஃபைனல் கொல்கத்தாக்கு எதிராக எந்த கிளப் ப்ளே அதாவது எந்த டீம் ப்ளே பண்ண போகிறோம் அதில் கொல்கத்தா வின் பண்ணிட்டா மேபி ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் வாங்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா இதே நேமில் இருக்கா இல்லை வேறு என்ன நேமில் இருக்கா இல்லை வாங்க போகிறோமான்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரூமர் ஆகிட்டு இருக்கின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிக்க தான் ஆசைப்பட்டேன். ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.